விடம் என்ன நேர்ந்தது? நான் ஆற்றிய தவறு என்ன? அந்த ராமன் என்னை மீண்டும் மீண்டும் அவமதிக்க காரணம் என்ன? எதற்காக என்னை சுவீகரிக்க மறுக்கின்றான்? அவனை ஆனந்தம் அடைய வைக்க அனைத்தையும் புரிந்தேன். ஆனால் அவன் எள்ளளவும் என் மீது இரக்கம் கொள்ளவில்லை. என் நேரமும் சீதையின் நாமத்தையே கூறுகிறான். தேவி, என்னை பற்றி தாம் கொண்டிருக்கும் விளக்கம் தவறானது. சீதை என்னுடைய அர்த்தாங்கினி, அவளே என் தாரமாவாள். சீதையை தவிர ராமனின் வாழ்வில் இன்னொரு தாரத்திற்கு ஸ்தலமில்லை. ராமனுக்கு சீதையே தேவையெனில் நான் சீதையாவேன். சூர்பனகை, இனி ராமன் உன்னுடைய வசப்படுவான். ஒருபுறம் சீதையின் ரூபம், இன்னொரு புறம் போதையூட்டும் பழம், லங்கையில் மட்டுமே விளைகின்ற கனி, சுவைத்த மறுகணம், மோக வலையில் விழ வைக்கும் இதன் திறன் தனி. ராமனை என் வசம் வசீகரிக்க போதையூட்டும் பழம் இந்த சூர்பனகையின் பலம். தாம் உரைப்பது யாது? சூர்பனகை இவ்விடம் வந்தாளா? சீதை போல் வேடம் தரித்து வருகை தந்தாளா? பொருள் விளங்கவில்லை ஜடாயு. பலமுறை எடுத்துரைத்தும் புரிந்து கொள்ள மறுக்கின்றாள். பலன் ஏதும் இல்லை ரகுநந்தரே. புரிந்து கொள்ள மறுப்பவளுக்கு புத்தி புகட்ட இயலாது. மேலும் மேலும் புத்தி புகட்ட முயற்சிப்பதால் அவளுடைய ஆணவமே கூடும். இதற்கு உபாயம் ஒன்றே ரகுநந்தரே, தண்டனை. இல்லை ஜடாயு, தண்டனை வழங்குவது தவறாகும். அவள் ஒரு நங்கை. ஆனால் அவள் ராவணன் தங்கை. அவளின் விஷமத்தனம் அதிகரிக்குமே ஆனால் அவள் தம் மனைவி சீதைக்கு இன்னல் விளைவிக்கலாம் என அஞ்சுகிறேன். அசுரரின் செயல்பாட்டை ஆழமாய் அறிந்தவன் நான். ஒன்றின் மீது அவர்கள் மனம் இச்சை கொண்டால் அதை அடைவதற்கு சாமதான பேத தண்டம் எதையும் பிரயோகிப்பார்கள். எச்செயல் புரிவதற்கும் நிச்சயம் முனைவர். நல்லது ஜடாயு, தம் அறிவுரை ஏற்கிறேன். ஓர் உதவி புரிய வேண்டுகிறேன். சூர்பனகையை தாம் கண்காணியுங்கள். அவள் மீண்டும் பஞ்சவடி வந்தால் எனக்கு அறிவுறுத்துங்கள். உத்தரவு ரகுநந்தரே. மிகுந்த எச்சரிக்கையோடு சீதையை அழைத்து வர வேண்டும். எங்கு செல்கின்றீர்கள்? சென்ற இடத்தில் சங்கடம் நேர்ந்ததா? தம்முடைய அன்பை பெற்றவளுக்கு சங்கடம் சம்பவிக்காது. லக்ஷ்மணன் எங்கே? அவன் உன்னோடு வரவில்லையா? குடில் வரை துணை நின்று அவர் ஸ்நானம் செய்வதற்காக நதிக்கரை சென்றுள்ளார். நமது தனிமையை விரும்புகின்றவர் அவர்.
இருப்பினும் சீதா, நீ சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அச்சம் கொண்டு வாழ்வது என்னால் வரை நிகழ்வது எதுவோ அது நிச்சயம் நிகழும். விருப்பங்களை நிறைவேற்றாது இருப்பது தவறு. வாருங்கள், இன்று நான் தமக்காக விசேஷ பிரசாதம் தாங்கி வந்தேன். தம் காலில் பெரும் வேதனை உருவாகி இருக்கும். சற்று நேரம் இளை பாருங்கள். இல்லை லக்ஷ்மணா, நாம் காத்திருக்க இயலாது. இது என்ன படம் சீதா? இதுவரை நான் கண்டதில்லையே. இதை எங்கு பறித்தாய்? கிராமத்து பெண்கள் எடுத்து வந்தனர். சிவனும் பார்வதியும் வருகை தந்த பர்வதத்தில் இப்பழம் கனிகின்றதாய் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றனர். இப்பழம் தெய்வ அன்பின் அடையாளம். இப்பழத்தை நான் என் கரம் கொண்டு தமக்கு புகட்ட விழுகிறேன். சீதா, நான் உன்னிடத்தில் சில கூற்றுகளை கூறாதிருப்பதாய் நீ என்னிடம் உரைப்பாய். அக்கூற்று யாதெனில், ஈசனின் பிரசாதத்தை ஸ்வீகரிக்காமல் தாமதிப்பது அவரை அவமதிப்பதற்கு இணை. தாம் இன்று என் வசப்படுவதை எவராலும் தடுக்க இயலாது. சற்று நேரம் இளைப்பாருங்கள் அண்ணியாரே, நான் சென்று வேண்டிய மூலிகைகள் பறித்து வருகிறேன். தம்முடைய வேதனை குறையும் அல்லவா? இது தகுந்த ஸ்தலமாகும். இவ்விடம் இளைப்பாருங்கள், நான் விரைந்து திரும்புவேன். வேண்டாம் லக்ஷ்மணா, இனி தாமதிப்பது தவறாகும். புறப்படலாம். நீ இப்பழத்தின் பெயர் என்னவென்று கூறினாய்? இதை என் அன்பின் அடையாளமாக ஏற்று உண்ணுங்கள். பழத்தை உண்ட மறுகணம் பலமிழந்து என் வசப்படுவாய். தசரத நந்தரே, ரகுநந்தரே, என்னுடைய ரூபம் தரித்துள்ள இவள் யார்? மீண்டும் எல்லை மீறிவிட்டாய் நீ. உன்னிடத்தில் பலமுறை எடுத்துரைத்தேன், ஆனால் நீ நான் வழங்கிய அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டதாகவே தெரியவில்லை. நான் தவறேதும் புரியவில்லை. சீதையை மட்டுமே தாம் விரும்புவதாக என்னிடம் உரைத்தீர்கள். இங்கு பாருங்கள், தம் விருப்பத்திற்கேற்ப நான் சீதையாக மாறினேன். தாம் இப்போது சங்கோஜமின்றி
என்னை தம்முடைய மனைவியாக ஏற்கலாம். அவ்வாறு நிகழ்ந்தால் தமக்கு வேறொருத்தி என்ற எண்ணமும் எழாது, என்னுடைய விருப்பமும் நிறைவேறும். ரகுநந்தரே, யார் இந்த நங்கை? இவள் லங்காதிபதியின் தங்கை சூர்ப்பனகை. இவளையே அந்த தடாகத்தில் நான் காப்பாற்றினேன். இல்லை, அவள் வேறொருத்தியாயிற்றே. இவள் அவள் அல்ல, அவள் நானே யாவேன். போதும், நிறுத்து. நாடகம் விடுத்து புறப்படு இங்கிருந்து. மீண்டும் இங்கு வர முயற்சிக்காதே. கூறியது விளங்கவில்லையா? புறப்படுவாய் இங்கிருந்து, இல்லையெனில் உனை விரட்ட வேறு மார்க்கம் பிரயோகிப்பேன். நான் இன்று ராமனை பிராப்தம் பெறுவேன். நிறுத்து! நீ மரணத்தை உனதாக்க விரும்பி வார்த்தைகள் உதிர்க்கின்றாய். என் தமையன் மற்றும் அவர் மனைவிக்காக நங்கையை வதைக்கும் செயலையும் சுவீகரிப்பேன் நான். சற்று பொறு லக்ஷ்மணா, நான் அவளிடம் உரையாடுகிறேன். தாமரை தடாகத்தில்தான் நான் உன்னை முதலில் சந்தித்தேன். நீ அன்று அறிவில் சிறந்தவளாய் விளங்கினாய். கணவன் மனைவியின் மனதை அறிவது அசம்பவம். ஆனால் நீ புத்தி கூர்மையுடையவள். ராமனுடைய மனைவி அவரின் அன்பிற்கு பாத்திரமானவள். நானும் இவர் அன்பிற்கு பாத்திரமாக விழைகிறேன். அவ்வதிகாரத்தை நீ எனக்கு வழங்க வேண்டும். சமர்ப்பண பாவத்தை வெளிப்படுத்த என நீ அல்லவா அறிவுறுத்தினாய்? இன்று என்னை முழுமையாக சமர்ப்பணம் செய்துவிட்டேன். அனுக்ஷணமும் இவர் நினைவாக உள்ளேன். ஆற்றும் செயல்கள் அனைத்தும் இவருக்கானது. ஆகையால் இவரை பிராப்தம் பெற்றாக வேண்டும். நீயே எடுத்துரைப்பாயாக. என் வேண்டுதல் ஏற்க அறிவுறுத்துவாயாக. மௌனம் உரையாடு சீதா. உன் அறிவுரை ஏற்ற இவர் நல்வழி படட்டும். ரகுநந்தர் உரைத்ததே சரி, உனக்கு விளக்கம் தருவது மிகவும் கடினம். நான் உன்னிடம் கூறியதையாவது அன்பினும் திவ்யத்துவம், கோபம், பேராசையை கடந்த உணர்வென உரைத்தேன். ஆனால் உனது செயல்களின் அர்த்தம் என்ன? உனது ஆசையின் வெளிப்பாடு அல்லவா? இன்று நீ இவ்விடம் மாற்றும் செயல்கள் எல்லை மீறியது என உணர்வாயாக. உன்னிடம் விளக்குவதும் மிக கடினம். விளக்கம் தர என்னிடம் பொறுமையும் இல்லை, அவகாசமும் இல்லை. விளக்கம் தருவதற்கு வாய்ப்பொன்று நல்கினேன், ஆனால் நீ அதை ஏற்க மறுத்துவிட்டாய். நீ எம் இருவருக்கும் இடையில் தடையாக விளங்குகிறாய். நீ உயிரோடு இருக்கும் வரை என்னால் இவரை அடைய இயலாது. ஆகையால் உன் உயிர் பறிப்பதை தவிர வேறு மார்க்கம் இல்லை என்பதை உணர்ந்தேன்.
பார்த்து. கொண்டிருக்கும் மனநிலையில் தாம் என்னுடன் வருவது நற்செயலாகாது. சோர்பனகை, சற்று பொறு சோர்பனகை. உனக்கு ஏற்பட்ட சங்கடமான நிகழ்வை எண்ணி நான் மனம் வருந்துகிறேன். சோர்பனகை, என் மைத்துனரின் செயலுக்காக நான் மன்னிப்பு வேண்டுகிறேன். நிறுத்துவாய் உன் பிதற்றலை. எனக்கு அவமானங்கள் இழைத்து பிறகு மன்னிப்பு கோருவது எளிதென எண்ணிவிட்டாய். ஆனால் இன்று மன்னிப்பு கோருவதால் அறுக்கப்பட்ட நாசி அழகாகுமா? கோரமான வதனம் சௌந்தரியம் பெறுமா? இயலாது சீதா, இனி அவை நிகழாது. உன் மதிகொண்டு நீ சதிச்செயல் புரிந்தாய். என் வதனத்தை அகோரமாக்கி மகிழ்ந்தாய். எனது எண்ணத்தை தெரிவித்த அன்றே உன் கணவர் என் உடலை இரு கூறாக்கி வதைக்காமல் ஏன் விடுத்தார்? இப்பேதையோடு விளையாட விருப்பம் கொண்டீர்கள். சூர்பனகையை கைப்பாவையாக்கி என் நல்வாழ்வை சிதைத்து வனம் புகுந்த தாம் உளம் மகிழ்ந்தீர்கள். நான் என்ன தவறிழைத்தேன் சீதா? கூறு, காதல் கொள்வது தவறான செயலா? இல்லை, அச்செயல் தவறானதல்ல. ஆனால் நீ ஆற்றிய செயல் அனர்த்தமாகும். விவாகம் புரிந்த ஆடவர் மீது நீ விருப்பம் கொண்டதாய் கூறி அவரை அடைய எண்ணினாய். நிராகரித்தும் அவர் மீது மோகம் கொண்டாய். இன்று நீ என்னுடைய இன்னுயிர் பறிப்பதற்கும் துணிந்தாய். இருப்பினும் நான் அனைத்தையும் மறந்து உன் எதிர்வந்து நிற்கின்றேன். உன்னிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன். உன் மனவேதனையை மனமாற உணர்கின்றேன். என்னை வதைப்பதால் உன் பழி உணர்வு நீங்கும் என எண்ணுகிறாயா? உன்னை வதைப்பதால் நான் என்ன பிராப்தம் பெறுவேன்? கூறுவாயாக. முழுமையான சமர்ப்பணம் மூலம் காதலை வெளிப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியவள் நீ அல்லவா? ஆனால் காதலில் பேராசையும் பெருங்கோபமும் கூடாது என அறிவுறுத்தியவளும் நானே. ஸ்நேகம் கொள்ள எவரையும் நிர்பந்திக்க கூடாது. காதலெனும் உணர்வில் நிந்தனைக்கு இடமில்லை. சொற்பனகை, நீ உண்மையில் ஒருவர் மீது ஸ்நேகம் கொண்டால் அவர் சுகத்தை எண்ணி ஆறுதல் அடைய வேண்டும், ஆனந்தம் கண்டு மகிழ வேண்டும். உன் விருப்பத்தை நிறைவேற்ற நிர்பந்திப்பது ஸ்நேகமாகாது, அது பேராசையின் வெளிப்பாடாகும். என் காதலை பேராசை என கூறி அடியோடு அழித்து விட்டாய் சீதா. கவனமாக கேள். எவ்வாறு என் அன்பை வெளிப்படுத்த அனைத்தும் புரிந்தேனோ இனி அவ்வாறே நான் பழி தீர்ப்பதற்கும் பற்பல காரியம் புரிவேன். அதன் பலனை தாம் அனைவரும் அனுபவிப்பீர்கள். இது விரோதம் கொள்ளும் செயல் அல்லவா? நீ விருப்பம் கொண்டவரையே இன்று நீ விரோதம் கொள்கிறாய். இச்செயல்கள் சரிதானா சூர்பனகை? இது மாபெரும் தோல்வியின் வேதனையாகும். இதை நீ உணர வேண்டுமாயின் அவ்வேதனையை நீ அனுபவிக்க வேண்டும். நீ அந்த அனுபவம் உணரும் வேளை இதே வினாவை உன்னிடம் நான் நிச்சயம் வினவுவேன். என்னுடைய பழி தீர்க்கும் உணர்வை நீ அறிய மாட்டாய். அது உன்முன் நிற்பவளுடைய சுபாவமாகும்.
ராமன் மற்றும் உன் மைத்துனனிடத்தில் உரைத்து ஆயத்தமாக சொல். இனி வரும் நிகழ்வுகளில் பெரும் பலன் அனுபவிக்கப் போவது ஒருவேளை நீயாகவும் விளங்கலாம் சீதா.